Hello, welcome back to Snehitra's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் பட் இது வீட்லயே இவ்வளவு ஈஸியா பண்றதான்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெர்ஃபெக்டான போர்ச்சுகீஸ் டிஷ் பெரி பெரி சிக்கன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு ஸ்னேத்ராஸ் கிச்சன். So first பாத்தீங்கன்னா ரெட் சில்லிஸ், அதாவது நம்ம கிரீன் சில்லிஸ் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ரெட் ஆயிடும். அது வந்து நல்லா கட் பண்ணி நம்மளுடைய பிளெண்டர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 15-20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வீட்டுல அவைலபிளா இருக்க ஹர்ப் சேர்த்துக்கலாம். நான் தைம் அண்ட் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். பார்ஸ்லி, பேசில் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக்ட் பாப்ரிகா சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 கப் அதாவது 30 ml ஆஃப் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இதுல கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும், பிகாஸ் அதான் ஒரு மெயின் இன்கிரீடியன்ட். கடைசியில கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சோ இதெல்லாம் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்போதான் நம்ம வச்சிருக்க அந்த பெரி பெரி பேஸ்ட் சிக்கனுக்குள்ள நல்லா போய் மேரினேட் ஆகும். சோ அந்த பெரி பெரி பேஸ்ட் வந்து நம்ம சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் தரத்துக்காக நான் கொஞ்சம் சார்கோல் பர்ன் பண்றேன். சோ இது நல்லா பர்ன் ஆயிட்டக்கு அப்புறம் ஒரு குட்டி பவுல்ல சேர்த்துட்டு அது வந்து நம்ம மேரினேட்டட் சிக்கன் நடுல வச்சிடலாம். இப்போ கொஞ்சமா இது கூட எண்ணெய் சேர்த்த உடனே நல்லா அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். சோ உடனே வந்து ஒரு லிட்டோ இல்ல ஒரு பிளேட்டோ வச்சு மூடிடணும். இதெல்லாம் உடனே பண்ணிடணும். அப்போதான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகும். இது வந்து மினிமம் 1 hour ஆச்சும் மேரினேட் பண்ணணும். சோ நல்லா மேரினேட் ஆயிட்டக்கு அப்புறமா ஒரு தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 minutes அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹர்ப்ஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதினா இலையே ஒரு 2-3 நாள் சன்லைட்ல ட்ரை பண்ண வச்சுட்டு அதுவே வந்து நம்ம மிக்சி ஜார்ல பிளெண்ட் பண்ணி ஹர்ப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மோக் பாப்ரிக்காவங்க நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் அதாவது சாதாரண மிளகாய் தூளை வந்து நம்ம ஒரு தவால கொஞ்ச நேரம் ஒரு 2-3 minutes அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆ பெரி பெரி சிக்கன் இஸ் சோ ஜூசி அண்ட் ரெடி டு டேஸ்ட். சர்வ் இட் ஹாட் வித் மயோ அண்ட் பெரி பெரி சாஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐகன். ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.